கொத்தா மண்டல என் ஹார்ட்ட கொத்தா எடுத்துன்னு போவ. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம யூடியூப்ல வந்து நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் போட்டா ரீச் ஆகும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கே யாராவது சொல்லி தரணும். யூடியூப்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட் அந்த இது இருக்கு. என்னென்ன நிறைய கேட்டகரி, அந்த என்னென்ன கேட்டகரி இருக்கு, அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி பண்றது, அதை நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து இது இன்ஃபர்மேட்டிவ் சேனல்லாம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பிளாகிங் சொல்லுவாங்கல்ல, பிளாக்ஸ் போடுவாங்கல்ல, அந்த இதுதான். அது வந்து அதுலயே ஃபுட் பிளாக் பண்ணுவாங்கல்ல, ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி. ஃபுட் ரிவ்யூனா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காசு தேவை சாப்பிட்றதுக்கு. ரீச் ஆயிட்டீங்கன்னா காசு தேவைப்படாது. அப்புறம் வந்து உங்களால சாப்பிட முடிஞ்சா மட்டும் ட்ரை பண்ணுங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ ஃபுட் பிளாக் போடு, அது உனக்கு ரீச் கொடுக்கும். எனக்கு தான் ரெண்டு தோசை மேலவே உள்ள போக மாட்டேங்குது. ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்க. அதுலயும் அப்பா காசு இருந்தா பண்ணுங்க. சொந்த காசுல ட்ரை பண்ணீங்கன்னா ஒருத்தனம் கண்டுக்க மாட்டான். ஏன்னா நம்ம கிட்ட எங்க சொந்த காசு இருக்கு, அப்பா காசுலதான் பண்ணணும் இதெல்லாம். அப்புறம் இந்த லாக் லாக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ எனர்ஜியை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய விஷயம் நீங்க இழக்க வேண்டியிருக்கும். இது ஒரு கேட்டகிரி, அதாவது பிளாக்ஸ், ஃபுட் பிளாக்ஸ், அப்புறம் லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ்னா அங்க கக்கூஸ் வரைக்கும் வீடியோ எடுத்து போடுறாங்க புளுத்துறதுக்கு. அது நான் தப்பா சொல்ல, அது வந்து அவங்களோட விருப்பம், போடலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து டெக் சேனல். டெக் சேனல்னா நம்ம வந்து டெக்னிக்கலி நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கணும். எப்படின்னா இந்த சின்னதா இருக்க போன்ல இருந்து பெருசா இருக்க பிசி வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு பிசியை நம்ம பிரிச்சு போடணும்னா அதை வந்து ஃபுல்லா அசம்பிள் பண்ண தெரிஞ்சிருக்கோம். அதான் டெக்னிக்கலி நான் பர்சன் எனக்கு தெரியும். ஸோ நம்ம இது வந்து நமக்கு தெரிஞ்சா பண்ணணும். சும்மா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி என்னென்ன இது இருக்கு, அதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம போட்டோம்னா தெரிஞ்சவன் வந்து அடிச்சிருவான். என்னடா நீ ஒன்றும் ஒரு மண்ணும் தெரியாம போட்டுட்டு இருக்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவன் வந்து பழப்பான். ஸோ நீங்க மேட்டர் தெரிஞ்சா மட்டும், டெக்னிக்கலி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெருசா பேசப்பட்ட ஒரு எப்படின்னா, அந்த கொரோனால எல்லாரும் வீட்டுல இருந்தானுங்கல்ல, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. டிவி போட்டா கூட டிவில புதுசா ப்ரோக்ராம் போட மாட்டான், பழைய படமே போட்டுருந்தான். அதனால எல்லாரும் யூடியூப் பக்கம் திரும்பிட்டானுங்க. யூடியூப் பக்கம்னா யூடியூப்ல இருந்து அப்ப வந்து கேமிங் வந்து கொஞ்சம் நம்மளால இப்போ கேம் ஹை ஸ்பெசிபிகேஷன் இருக்க கேம்லாம் நம்மளால ஆட முடியாது. ஸோ வந்து நம்ம யூடியூப்ல ஆடுறவனை பார்த்து நம்மளால பண்ணதான் முடியல, பார்த்து அடிக்கலாம் யோசிப்போம்ல, அந்த கான்செப்ட் தான் இருக்கு. அந்த மாதிரி பார்த்து இந்த யூடியூப்ல வந்து யூடியூப் வந்து நிறைய பேரை இது பண்ணி விட்டான், பெரிய ஆளாக்கி விட்டாருங்க. போதாததுக்கு ஜெயில வர தூக்கி போட்டு இன்னும் பெரிய ஆளாக்கி விட்டான். ஸோ இந்த கேமிங் எப்படி இது பண்ணணும்னா, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் உங்க காசு மரத்துல காய்க்கணும். நீங்க செலவு பண்றதுக்கெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்தா ஏன்னா இவன் ஸ்கில்ல பார்க்க மாட்டானுங்க யாருமே. ஸ்கில்ல பார்த்து யாருமே ஃபாலோ பண்ற அந்த பார்க்க கிடையாது. இந்த காசு போட்டு ஸ்பின் பண்ணி ஸ்கின்ஸ் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அவங்க ஸ்கில்ல பார்க்க மாட்டான், ஸ்கின்ன பார்ப்பான். கவிதை மாதிரி இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருந்தா மட்டும் நீங்க கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணேன், காசு போட எனக்கு மனசு கிடையாது, அதனால டிராப் பண்ணிட்டேன். அடுத்த கேட்டகரி வந்து குக்கிங் சேனல். உங்களுக்கே தெரியும் குக்கிங் சேனல் வந்து நம்ம இப்போ சமைக்கிறது வந்து நல்லா இருக்கணும்னு கிடையாது, டேஸ்டா இருக்கணும்னு கிடையாது, அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். நல்ல டிசைன் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி நம்ம கண்ணை கவர்ந்தா போதும் உங்களுக்கு வந்து அந்த டிஷ்ஷை வந்து நீங்க டேஸ்டியோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு பாக்குறவங்கள நம்ப வச்சிருக்கலாம். அந்த ஒரு திறமை இருந்தா உங்களுக்கு குக்கிங் சேனல் செட் ஆகும். சமைக்க தெரியும் இல்ல. அப்புறம் வந்து இது மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ணாத ஒரு ஐடியா, இது ஃபிஷிங் சேனல். ஃபிஷிங் சேனல்னா வந்து நமக்கு மீன் பிடிக்கிறது சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம், ஆனா மீன் கிடைக்காது, அது வேற விஷயம். அதே நீங்க ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதே ஒரு பிளாகா நீங்க போடலாம், ஃபிஷிங் அந்த மாதிரி. அது உங்களுக்கு ஃபிஷிங் தெரியணும்னு கூட இல்லை, சும்மா தூண்டில போட்டு உட்காந்தீங்க,
இல்லைன்னா நீங்களாவே சொந்தமா தூண்டில்ல மீனை சொருகிட்டு உள்ள போட்டு ஏதோ மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்னு நீங்களும் சொல்றான். எவன் கேட்க போறான்? ஈஸியா பிஷிங் பண்றதுக்கு இன்னொரு ஐடியாவை நான் சொல்றேன். செட்டி போடாம வேளச்சேரி பக்கம் போயிருங்க, ஈஸியா மாட்டேன். தப்பி தவறி கூட பெருங்குளத்தூர் பக்கம் போயிடாதீங்க. நீங்க ஒரு எல்லா வர எல்லா படத்தையும் முண்ட படம்னு சொல்லிருங்க, அடிச்சு அடிச்சு ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவானுங்க. ஈஸியா முடிஞ்சிடும், வேலை ஈஸியா முடிஞ்சிடும். படம் மூவி ரிவியூ ஸ்டார்ட் பண்ணிட்டு படத்தோட டைட்டில் சொல்லிட்டு ஏதோ ஒரு குண்ட படம் அங்க அப்படி சொல்லிருக்கோம். நீங்க ரீச் ஆயிருவீங்க. இப்போ ரீசெண்டா வந்து சேலஞ்ச் வீடியோக்குன்னே ஒரு இதுக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி சேலஞ்ச் வீடியோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுலயே ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீங்க இதை பண்ணுங்க ப்ரோ, குஞ்சவங்க குஞ்ச கடிங்க ப்ரோ, நாக்கால குஞ்ச தொடுங்க ப்ரோ அப்படின்லாம் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ற ஒரு குரூப் இருக்கு, அதையும் ட்ரை பண்றானுங்க. அதையும் ட்ரை பண்றாங்க. அப்படி ஒரு சேலஞ்ச் வீடியோ இருக்கு. இன்னொரு சேலஞ்ச் வீடியோ இருக்கு, தனக்குத்தானே தன்னும் பாசனம் பண்ணி சேலஞ்ச் பண்ணுவாங்க. சேலஞ்ச் பண்ணி சாப்பிடுறது, இங்க பாருங்க மக்களே நான் தான் இப்போ சேலஞ்ச் பண்ணி இதை சாப்பிட போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. யாரும் அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணா அப்படியும் ஒரு குரூப் வந்து உலாவுது. ஸோ அதுவும் ஒரு வகையான ரீச் ஆகிற வீடியோ தான். அந்த எப்படின்னா அந்த நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்குற அந்த பண்ற அந்த சேலஞ்ச நம்ம பண்ணோன்னா ஈஸியா ரீச் ஆகிடலாம். அதுக்குன்னா கண்ட மீனிக்கு கேட்பான். அப்புறம் உட்காந்த இடத்துல நோகாம நோவு கும்பிடுற ஒரு ஐடியா இருக்கு, அதே நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது வடக்கன் ஸ்லாகிங் போட்டிருப்பாங்க, லாக் சேனல்ல வடக்கன் வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோவை தூக்கிட்டு வந்து நீங்க வாய்ஸ் ஓவர் ஏதோ சொந்தமா நானே பண்ண மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்தேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ அதுவும் ஒரு ஈஸியான வழி, ரீச் ஆகுறதுக்கு ஈஸியான ஒரு வழியா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நான் எது இந்த திருடி போடுற வீடியோ அப்புறம் அந்த சேலஞ்ச் வீடியோ இந்த மாதிரி வீடியோ மட்டும்தான் நம்ம காசு அவ்வளோ செலவு பண்ண தேவைப்படாது, மற்றது எல்லாமே நம்ம காசு போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வடக்கன் ஸ்டைல் வடக்கன்ஸ் வீடியோவை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்களே பண்ண மாதிரி காட்டி பெரிய ஆளாயிடலாம். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன ஏதாவது ஒரு ஐடியாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பெரிய ஆளாகுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸோ கைஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன், பொய் சொல்லி நிறைய பொய் சொன்னா நம்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில்தான் நிறைய பேர் பொய் சொன்னா ஈஸியா நம்பிடுறாங்க. 4000 கோடி செலவு பண்ணி தண்ணியை தேங்க விடல அப்படி சொன்னதை கூட நம்பிடுவாங்க, வேணா அதுக்கே சொம்பு தூக்குறாங்க. 4000 கோடி. ஸோ நம்ம ஈஸியா வெளியே வரும், ஈஸியா பெரிய ஆளாகணும்னா ஒண்ணு நீங்க பொய் சொல்ல தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி பொய் சொல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு.